சென்ற ஆண்டு ஜனவரி மாதம் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த திமுக தலைவர் மு ஸ்டாலின் பேசும்போது இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குவது குறித்து ஆளுநர் உரையில் கூறப்பட்டுள்ளது இதற்கான சாத்தியக்கூறு பற்றி அரசு சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை செய்துள்ளதா என கேட்டிருந்தார் இதற்கு அப்போது அவையில் பதிலளித்த அமைச்சர் பாண்டியராஜன் இலங்கை மற்றும் இந்திய அரசுகள் இடையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டால் இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குவது சாத்தியப்படும் என கூறினார் எனவே இதுகுறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் கூறினார் இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை தர மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்போம் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் குடியுரிமை வழங்குவதற்கான கோரிக்கையை முதல்வரிடம் எடுத்துக் கூறி மத்திய அரசிடம் வலியுறுத்துவோம் எனவும் தெரிவித்துள்ளார்.